ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரட் மூவிஸ்ல விதாத் போஜன் ரஹ்மான் முக்கிய ரோல் நடிச்சிருக்கிற அஞ்சாமை படம் எப்படினு பார்ப்போம் மேல பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னே இதோட கதையை சுருக்கமா தெரிஞ்சுப்போம் ஒரு சிறு விவசாயியாக இருக்கிற சர்க்காருக்கு அருந்தோம்னு ஒரு பத்தாவது படிக்கிற பையன் இருக்கான் அருந்தோம் நல்லா படிச்சு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரா மேல டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்றான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும் போதே மத்திய அரசு நீட் தேர்வு அறிவிக்குது நீட் கோச்சிங்க்காக பல லட்சங்களை கடனை உடனே வாங்கி செலவு செய்கிறாரு நீட் எக்ஸாமும் வருது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இவருக்கு சென்டர் ஜெய்ப்பூர்னு தெரியுது அதனால அப்பாவும் பையனும் போய் எப்படியோ ஜெய்ப்பூர் வந்து மொழி தெரியாம கஷ்டப்பட்டு கடைசி நிமிஷத்துல எக்ஸாம் சென்டருக்கு ரீச் ஆகி அர்தம் நீட் எக்ஸாம் எழுத உட்காடுறான் அந்த சமயத்துல வெளியில ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்திருது இதுக்கப்புறம் என்ன நடக்குது தான் இந்த அஞ்சாமை இந்த நீட் தேர்வுல பாஸ் ஆகி வரத்துக்கு மாணவருக்கு மேலே நிறைய அழுத்தம் இருக்கிறதால நீட் தொடர்பான பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு வந்திருக்குது இந்த படம் இதனால ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க எந்த மாதிரியான சிரமங்கள் எல்லாம் எதிர்கொள்றாங்கன்னு வெளிச்சம் போட்டு காட்டுது இந்த சிரமங்கள்னால ஒரு பேரிழப்பு ஏற்பட அதோடய எப்படி எல்லாம் அந்த குடும்பம் தொடர்ந்து போராடுறாங்கன்னு நிறைய விஷயங்களை இயக்குனர் காட்சிப்படுத்திருக்காரு இந்த நீட் தேர்வு சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்டுக்கு தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் செட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுறதால ஒரு சாரருக்கு இது பெரிய பொருட்டா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வரவங்க சிபிஎஸ்சி இல்லாத மற்ற கரிக்குலத்தை படிக்கிறவங்க கோச்சிங் கிளாஸ்க்கு சேர் வசதி இல்லாதவங்க நல்ல கோச்சிங் சென்டர் இல்லாத ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் இது எட்டா கனி ஆனால் இதில் நல்ல மார்க் வாங்கினா கவர்மெண்ட் காலேஜில் வெறும் ஒரு லட்சத்துக்குள்ளேயே படிப்பையே முடிச்சிட முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிறது முப்பத்தெட்டு அதில் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு சீட்டுங்க தான் அப்போ இப்படி தான் இருக்கும்னு சில பேரும் சில திருத்தங்களை சேர்த்த நல்லதுன்னு உயிர் பலி ஏற்படும் போது சுத்தமாக நீட்டே இருக்கக்கூடாதுன்னு போராடுறாங்க இதுக்கெல்லாம் மீறி எக்ஸாம் எழுத போனா செக்கிங் அதற்காயிட்டு இதற்காயிட்டு ஹேரஸ் பண்ணப்படுறாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டும் வைக்கப்படுது ஆனா படத்துல மேலே சொன்ன கசப்பான விஷயங்களுக்கு கூடவே ஒரு சொல்யூஷனை முன்வைக்காம மெலோட்ராமா அதிகப்படுத்தி பரபரப்பாக்குறாங்க குறிப்பா நீட்னால ஒரு நல்லதுமே இல்லாத மாதிரி காட்சிப்படுத்திருக்காங்க இயக்குனர் கதையை சொன்ன விதத்திலையும் பையனுக்கு அப்பா மாமா வர விதாத் மற்றும் வாணி போஜன் நடிப்பு பெரிய பிளஸ் ரஹ்மான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முக்கியமான ரோல்ல இந்த படத்துல வராரு ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு செகண்ட் ஆஃப் கோர்ட் சீன்ல சில நியாயமான கேள்விகளை கேட்டு ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுது ஆனா கோர்ட்லயே மீது பகுதி போறதுதான் மைனஸ் முடியுது இந்த படத்துக்கான நோக்கமே மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக தான் அதனால இதுல என்டர்டைன்மெண்ட் தேட முடியாது ஆனா இந்த படத்தை நீங்க கட்டாயமா பார்த்துட்டு உங்க வீட்டு பக்கத்துல அதுவும் ஸ்டேட் போர்ட்ல இருக்க சில நீட் எழுதின மாணவர்களையும் அவர்களோட குடும்பங்களையும் ஒரு தடவை பார்த்து ஏதாவது மாத்துக்கிறதுக்கான கேட்டுக்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி